வேலையாக வேலை பார்க்கக்கூடிய என்னுடைய மாணவி இலக்கிய சகா கோ ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அவர்கள். இதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய மனதிலே பெரும்பாலும் தமிழகத்தினுடைய தென்புலத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த வியாஜானங்கள் அல்லது தமிழவன் சிறுகதைகளை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். வடபுறத்திலே அல்லது மேற்கு புறத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஏன் இதில் தங்களுடைய பங்களிப்பை செய்யவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கமும் எங்களுடைய மனதிலே இருந்தது. அந்த ஆதங்கத்தை சற்று துடைக்கக்கூடிய விதத்திலே தஞ்சாவூர் அதில் அருகிலே இருக்கக்கூடிய பூண்டி அந்த புஷ்பம் கல்லூரியிலே இணை பேராசிரியையாக வேலை பார்க்கக்கூடிய தமிழ்துறை தந்த ராஜேஸ்வரி அவர்கள் ஒரு 15 நிமிடத்திற்குள் என்னுடைய வியாஜானத்தை முடிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். என்னென்றாக இறைவன் படைத்த என்பது திருமூலர் வாக்கு, ஆனால் என்னென்றாக தமிழ் செய்யுமாறு வைத்தது என்னுடைய தூய சைவேரியார் கல்லூரியுடைய பேராசிரியர்கள். இன்றைக்கு இந்த அமர்விலே என்னை பங்கேற்க செய்ததற்கு காரணம் என்னுடைய தூய சவேரியார் கல்லூரி, அதுலேயும் குறிப்பாக மேலும் சிவசுவையா அவர்கள். ஏனென்றால் அவர் இக்கால இலக்கியத்தை நடத்தும் பொழுது திருநெல்வேலியினுடைய பண்பாட்டு புதுமைப்பித்தனுடைய கதைகளை எடுத்து கூறும் பொழுது, அந்த திருநெல்வேலியினுடைய பண்பாட்டை திருநெல்வேலிக்காரன் தாமிரபரணி ஆத்துல குளிச்சுட்டு துண்டு அப்படி இடுப்புல கட்டிட்டு வேட்டி அப்படி தலைக்கு மேல அப்படி உதறிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு அவ்வளவு அழகா வர்ணனையோட நமக்கு ஒவ்வொரு கதையும் எடுத்து கூறினார்கள். அதனுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் நான் பூண்டி புஷ்பம் கல்லூரியிலேயே ஆய்வு நெறியாளராக வந்த பொழுது முதல் என்னுடைய மாணவனுக்கு உண்மை ஜெயகாந்தனுடைய உண்மை சுடும் என்கின்ற கவிதை தொகுப்பை கதை சிறுகதை தொகுப்பை கொடுத்துதான் ஆய்வு செய்ய வைத்தேன். அதான் என்னுடைய முதல் எம்ஃபில் உடைய என் மாணவனுடைய ஆய்வு. ஆகவே அதற்கு காரணம் மேலும் சிசுவையா அவர்கள். ஆகவே அவர்களுடைய பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றளவும் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா குறிப்பிட்டது போல எங்களுடைய கல்லூரியில் அவர்களை அடைத்ததற்கு காரணம் ஐயா சொன்ன ஒரு கருத்து, இப்பொழுள்ள இக்கால இலக்கியங்களை சங்க இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் அப்பொழுது வலியுறுத்தினார்கள். அவ்வாறுதான் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த கருத்தை இங்கேயும் தஞ்சை மாவட்டத்திலேயும் விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்களை அழைத்தோமே தவிர, என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை என்பதற்காகவோ ஐயா இன்னைக்கு சொன்ன மாதிரி என்னை அழைத்ததனால் அவர்களை அழைத்தேன் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் இவன் டெக் பாலிசிலாம் ஒண்ணும் கிடையாது. ஐயா நமக்கு கற்றுக் கொடுத்த பாதையை மீண்டும் தொடர்வோம் என்ற சொல்லிக் கொண்டு கதைக்குள் நுழைகின்றேன். மொழி பெயர்ப்பு நிறுவனம். இன்றைக்கு பாரதியினுடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த நூற்றாண்டு விழாவிற்கு ஏற்ற தலைப்பாகத்தான் ஐயா இதனை தந்திருக்கிறார்கள் என்று நான் நினைத்துக் கொள்கின்றேன். இந்த கதையில தமிழவனையோட கதையை எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு என்ன தெரியும், ஆங்கிலமும் கன்னடமும் தெரியும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த பொறுப்பாளனுக்கு. ஏன் அவர் இந்த கதை தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஏன் அந்த பொறுப்பாளனுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறது முதல் ஒரு கேள்வி. அப்ப தமிழில் எழுதப்படுகின்ற கதையில் ஆங்கிலமும் கன்னடமும் மட்டுமே மொழியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே செம்மொழி மத்திய நிறுவனங்கள் போன்றவற்றில் தமிழ் புறக்கணிக்கப்படுகின்றதா, இல்லை அது தமிழை வளர்க்கிறதா? ஆகவே அப்ப இன்றைக்கு மத்திய நிறுவனங்களில் பல ஆய்வு இருக்கைகள் இருக்கின்றன, அவைகள் பல்வேறு அறிவிப்புகளை நமக்கு வெளியிடுகின்றன. ஆனால் பாரதி கண்ட கனவு அவற்றால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவர் இதனை என்ற அவருக்கு இரு மொழிகள் தெரியும் அவனுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார். பொறுப்பாளனுக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். நம்முடைய தமிழ் மொழியில மரியாதை கொடுத்துதான் எல்லாத்தையும் நம்ம கூப்பிடுவோம், மாமனார் மாமியார் அப்படிலாம் சொல்லுவோம். ஏன் இங்க வந்து பொறுப்பாளனாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் அப்படின்னு கூறும்போது, நான் முதல்ல படிக்கும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்கின்ற அகத்திணை மரபைதான் ஐயா கையாண்டிருப்பாரோ என்று நினைத்து உள்ளே உருட்டினேன், சற்றே உருட்டினேன். முழுவதுமாக உருட்டும் பொழுது வழக்குரைஞர் ஐயா சொன்ன மாதிரி மூன்று பெயர்களை உள்ளே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது துணைமை பாத்திரங்களாக இருப்பினும்
அந்த மூன்று பெயர்கள்ல ஒன்று செல்வன் என்கிற தமிழ் பெயர், அதை கண்டவுன கொஞ்சம் மகிழ்ச்சி. அப்ப அதுக்கு தமிழ்நாடு, அடுத்தது சர்மா, அடுத்தது நளினா தேவி. அது உங்களுக்கு நல்லாவே புரியும், டெல்லியோட சொந்த டெல்லியோட தொடர்புடையது. அதனால அந்த பெயர்களை பார்க்கும் பொழுதே அங்க என்ன கொடுத்திருக்கு, அது வடமொழி பெயர்களாக நமக்கு தோன்றுகின்றன. ஆனால் இங்கே கன்னடமும் ஆங்கிலமும், அப்ப அதுக்குள்ள அங்க வடமொழியும் வந்துருச்சு, செல்வன் என்கின்ற அங்க தமிழ் மொழி வந்துருச்சு. அப்ப அந்த செல்வனை இங்கே பொறுப்பாளனாக ஆசிரியர் கருதி இருப்பாரோ என்று கூட எனக்கு ஒரு சின்ன ஐயம் அதுல, அவன் என்கின்ற இடத்துல. அப்புறம் சாதாரண பதவியில் இருந்த இவனை பொறுப்பாளனாக தேர்ந்தெடுத்தது இவனது யோகம் என்று பொறுப்பாளன் கருதினான். ஒவ்வொரு அப்படிதான் ஐயா, அழகா அந்த பொண்ணு ஜன்னத் பொண்ணு சொன்ன மாதிரி, நமக்குள்ள திறமைகளை நமக்குள்ள தகுதிகளை நாம் அறிந்து கொள்ளவில்லை, ஆகவேதான் இவனது யோகம் என்று கருதினான். அப்ப நமக்குள்ள தகுதியால் தான் நாம் இன்றைக்கு முன்னே வந்திருக்கிறோம் என்று நம்ம நினைத்தல் வேண்டும். அந்த பதவி கொடுத்தது மட்டும் அவருக்கு பெரிதாக தெரிந்தாலும் கூட அது யோகம் என்று கருத கூடாது என்பதாகத்தான் ஐயா அவர்கள் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. உள்ள வந்தா, நான்கு ஐந்து மொழிகளில் மொழிபெயர்ப்பு கொண்டு வருவது நிறுவனத்தின் வேலை. அப்ப அந்த நிறுவனத்தினுடைய வேலை நான்கு ஐந்து மொழிகளில் அந்த மொழிபெயர்ப்பை கொண்டு வரணும். அந்த இரண்டு ஆண்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இல்லையா, அந்த இரண்டு ஆண்களும் என்ன செய்தார்கள், அதுல நான்கு ஐந்து மொழிகளில் மொழிபெயர்ப்பை கொண்டு வர வேண்டுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கறது அதுல ஐயா குறிப்பிடவே இல்லை. அப்படின்னா நான் தமிழ்நாட்டிலேயோ சரி, இந்திய நாட்டிலேயோ சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எல்லாமே செய்யப்பட வேண்டிய ஒன்றை யாருமே எதுவுமே செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கறது என்னுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன் அதுல. அப்புறம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அழகா 17 வயது சிறுவனை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார். அந்த சிறுவன் பேச மாட்டான், அடுத்தால காலையில வந்தா உடனே அந்த பெல்லை அழுத்துவார். அப்ப இதே மாதிரி இது 5 ஆண்டுகளுக்கு முறையாக ஒரு முறை வருகின்ற எலெக்ஷன்ல நமக்கு கொடுக்கப்படுகின்ற மணி ஓசை, அவ்வளவுதான். அப்ப அந்த நேரத்துல எல்லாருக்கும் வேலைகள் பகிர்ந்து கொடுக்கப்படும்னு கொடுத்துருக்கு. என்ன வேலைகள்னு ஐயா கொடுக்கல, அதுவும் அங்க குறியீடாக தான் கொடுத்துருக்கிறார். நம்ம அந்த நேரத்துல மட்டும் வேலை செஞ்சுட்டு மற்ற நேரம் சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிறதாக பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த பையனுடைய தந்தையை குறிப்பிடும் பொழுது சிவசைய சொன்ன மாதிரி சித்தி கொடுமை எல்லாத்துக்கும் உலகில உள்ளதான். அந்த தந்தையாரானவர் குடித்து விட்டு வந்து பேசுகிறார். அப்ப இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை அந்த தந்தையை ஒரு குடிகாரராக காண்பித்திருக்கிறார். அதுவும் நம்முடைய சமுதாயத்தை எடுத்து காட்டுகிற விதமாக தான் அந்த பாத்திரத்தை அவர் படைத்திருக்கிறார். அப்ப அந்த குடிகார் வந்து கேட்க கேட்க சம்பளம் கூடுமா அப்படிங்கிறது அங்க ஒரு கேள்விக்குறியாக அங்க இருக்குது. அப்படிங்கும் போது அடுத்தால இளம் பெண் துக்கமான முகத்தோடு இருக்கிறாள். ஏன் அந்த பெண் மட்டும் துக்கமான முகத்தோடு இருக்கணும், அப்ப அந்த பெண்களுக்கு இங்கே ஏற்படுகின்ற நிலைமை என்ன? அவள் வேலைக்குத்தான் வந்திருக்கிறாள், அவள் கோப்புகளை நன்றாக கவனித்துக் கொள்வாள்னு கொடுத்திருக்கிறார். அப்ப திறமையான அந்த பெண் எப்பொழுதும் துக்கமான முகத்தோடு ஏன் இருக்க வேண்டும்? ஜன்னத் கூறின மாதிரி பெண்களுக்கு எல்லாம் அழிக்கப்பட்டாலும் கூட அந்த பெண்கள் இன்றும் துக்கமான முகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை ஐயா அவர்கள் இங்கே எடுத்து சொல்லி இருக்கின்றார். அத அந்த பெண்ணை எங்கேயுமே அந்த பெண் பேசினதாகவோ வந்து அவரை பார்த்ததாகவோ எதையுமே இல்லை. அப்படின்னா ஒரு ஆடவர்களும் பெண்டிரும் சேர்ந்து வேலை பார்க்கின்ற இடத்துல அந்த பெண் அமைதியாகத்தான் இருக்க வேண்டுமா? அப்ப அது ஒரு பெண் அடிமைத்தனம் அல்லவா என்று என்னுடைய பார்வை அதை நோக்கி செல்கிறது. இன்றைக்கும் தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கம் என்கின்றதாக நான் அதை பார்க்கின்றேன். நீங்க இங்க மேல் அதிகாரிகள் என்று ஐயா குறிப்பிட்டிருந்தாலும் கூட மேல் அதிகாரிகளை முதலாளி வர்க்கமாக வைத்துக் கொண்டு கீழே உள்ள பொறுப்பாளன் அவர்களெல்லாம் தொழிலாளி வர்க்கமாக நம்ம வைத்துக் கொண்டு கூட நினைக்கலாம் என்று தோன்றுகிறது. அந்த தொழிலாளி வர்க்கத்துல 17 வயது சிறுவன் ஏன் தன்னுடைய தேவைகளை சொல்லக்கூடாது, ஏன் அவன் அழவே மாட்டான், சூடுகளை வாங்கி கொண்டே இருப்பான். இன்றைக்கும் நாம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை வைத்து பார்க்கும் பொழுது திருநெல்வேலியிலிருந்து தஞ்சாவூருக்கு வந்த நான் என்னெல்லாம் சிக்கல்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனோ அதையெல்லாம் இங்கே அவர் குறியீடாக குறிப்பிட்டிருக்கிறார் என்பது நான் கற்ற உண்மை இதுல. அப்போ என்னுடைய அனுபவத்தை தான் தமிழவனையா அவர்கள் அகத்திணை மரபிலே படிக்கின்ற வாசகன் ஒவ்வொருவனும் இதை பட்டிருப்பான், இந்த பாடை பட்டிருப்பான் என்று எவ்வாறு சங்க இலக்கியங்கள் தான் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்பெறார் என்பதாக
படிக்கின்ற வாசகனுக்கெல்லாம் இது தன்னுடையதா என்று தோன்றும்படியாகத்தான் இருக்கும் அந்த மரபில்தான் இவர் எழுதியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. அதே மாதிரி அவன் 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 என்று சொல்லும் பொழுதும் அயற்கூற்று கூற்று முறையிலே சங்க இலக்கியங்களில் கூற்று முறைகளில் பாடல்கள் சொல்லப்பட்ட மாதிரியே படைப்பாளர் வெளியே இருந்து கொண்டு அயற்கூற்று முறையிலே இக்கதையை எழுதியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. அந்த ரெண்டு ஆடவர்கள் அந்த இருக்கிற அதுல ஒரு பெண்மணி தான், அதுலயும் அந்த ரெண்டு ஆடவர்களும் நம்ம தமிழ்நாட்டினுடைய இருக்கின்ற அரசியலை பற்றி அங்க சொல்கிறது. ரெண்டு அவர்கள் வைத்ததான் அந்த சட்டம் அப்படிங்கிறதாக இருக்கு. அந்த பொறுப்பாளர்களுக்கு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்பதாகவும் அவ்வாறாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியலை நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்து சிறுவனுடைய மனப்பாங்கை பார்க்கும் பொழுது அங்கே உளவியல் தன்மை அங்கே தோன்றுகிறது. நாமெல்லாம் அச்சிறுவர்கள் 17 வயது சிறுவனை போலத்தான் நாம் இருக்கிறோம் என்பதாக அந்த உளவியல் நோக்கிலே அவனுடைய சிந்தனையை நாம் இங்கே பார்க்கலாம். அடுத்தது மொழிபெயர்ப்பு என்றால் என்ற ஒன்றை மற்றொன்றுக்கு மாற்றுவது மொழிபெயர்ப்பு, அவ்வளவுதான் நமக்கு அதுல. ஐயா கடைசியில என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படி மொழிபெயர்ப்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் கிடைத்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன பதில் அங்க கிடைத்தது அப்படின்னு சொன்னா, எங்கிருந்து யாரை எப்படி எங்க மாற்றினாலும் என்னெல்லாம் துன்பங்கள் வந்தாலும் ஒரு பொறுப்பாளன் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்துவிடக் கூடாது என்பதாக இந்த பொறுப்பாளனை அவர் தன்னுடைய தகுதியை உணர்ந்து தனக்கு கஷ்டங்கள்லாம் வரும்பொழுதும் கூட தன்னுடைய வேலையை அவர் சரியாக செய்வதாக இங்கே என்னால் உணர முடிகிறது. அதுபோல அந்த பெண்மணி சொன்ன மாதிரி, ஜன்னத் சொன்ன மாதிரி, ஜன்னத் போன்ற பெண்மணிகள் பொறுப்பாளர்களாக வருவார்கள் என்ற இதுலதான் ஐயா அவர்கள் இந்த கதையை எழுதியிருப்பார் என்றும் என்னுடைய பெண் சிந்தனையை, பெண் விடுதலையை, பெண் முன்னேற்றத்தை அவர் இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் சிவசு ஐயா அவர்களும் ஜன்னத் போன்ற பெண்மணியால் இக்கதையை திறனாய்வு செய்ய வைத்திருக்கிறார் என்றும் கூட எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அப்புறம் பார்த்தா யாருக்கோ அவன் பொறுப்பாளனானது பிடிக்கவில்லை, மேலதிகாரிகளில் யாருக்கோ அவன் பொறுப்பாளனானது பிடிக்கவில்லைன்னு கொடுத்திருக்காரு. ஆனா அங்க வந்து பின்னால 3 பேரும் நண்பர்கள்னு கொடுத்திருக்கிறார். அப்ப அங்க யாருக்கோ அப்படின்னு சொல்றது அங்க ஒரு குறியீடு தான். கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு நல்லவர்கள், யாருக்கோ என்பது தலைமையில இருக்கிறவங்க மட்டும்தான். மேலதிகாரிகளில் கொடுத்துருக்க கூட ஐயா வந்து உள்ள நுட்பமாதான் சொல்லியிருக்கிறாரு, யாருக்கோ ஒருவர் தான். அடுத்தால சொல்றாரு, மொழிபெயர்ப்பு ஆர்வம் உள்ளவன் என்ற செய்தி பரவிய போது ஆர்வத்தை மழுங்கடிக்க என்னென்ன உபாயங்கள் உண்டோ அத்தனையும் செய்தார்கள். அப்ப மொழிபெயர்ப்பு ஆர்வம் உள்ளவர் மட்டுமல்ல அந்த பொறுப்பாளர், அவர்களுக்கு நன்றாக வேலை செய்ய மொழிபெயர்ப்பு வேலையும் செய்ய தெரிந்தவர் என்பதாங்க. அது வந்து இந்த செய்தி பரவிய போது அப்படின்னு சொல்லும் போது பலவிதமான வதந்திகள் செய்திகள் பரவத்தான் செய்யும், ஆனாலும் கூட பொறுப்பாளன் தன்னுடைய வேலையில சரியாகத்தான் செய்திருக்கிறார். பொறுப்பாளனான அவனுக்கு ஓரிரு நூல்களை கொண்டு வந்து விட்டதால் திருப்தி இருந்தது. அப்ப தன்னுடைய தகுதியை அவர் உணர்ந்திருந்தாலும் கூட, பதவி உயர்வு கிடைத்திருந்தாலும் கூட, தான் செய்கின்ற வேலையில அவருக்கு ஒரு திருப்தி இருந்தது. இவ்வாறுதான் ஒவ்வொரு மனிதனும் நாம் நம்முடைய வேலையை சரியாக செய்கிறோமா என்பதுல திருப்தி ஏற்பட வேண்டும் என்பதையும் இங்கு எடுத்து காட்டியிருக்கிறார். பெண் இந்த மாதிரி சாம்பிள்களின் ஃபைலை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்தார். எல்லாமே மாதிரி தான், இந்த மாதிரி. அப்ப பெண் இவ்வாறுதான் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றாள். அந்த பெண்ணும் மாற்றப்பட வேண்டும். இப்படி மொழிபெயர்ப்பு என்றால் ஒரு நூலிலிருந்து இன்னொரு நூலுக்கு கொண்டு வரும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை எவ்வாறு மறைக்கப்பட்டாலும் கூட, பல சங்கடங்கள் மொழிபெயர்ப்புகளில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட, அந்த உணர்வுகளோடு அந்த மொழிபெயர்ப்பு பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பதையும், நாம் நம்முடைய உணர்வுகளை தமிழ் மொழியினுடைய உணர்வுகளை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதாகவும் தான் தமிழ்மையின் ஐயா கருதுகிறார் என்பது என்னுடைய வியாக்கியானமாக நான் இதை கருதி கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ராஜேஸ்வரி அவர்களுக்கு இந்த கதையை 2-3-4 நாட்களுக்கு முன்னாலே தான் அனுப்பியிருந்தேன். கதையை திரும்ப வாசிச்சு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார். இந்த 4-5 பக்கத்துக்குள்ளே தான் எல்லா விஷயங்களுமே அடங்கியிருக்கிறது. ஒவ்வொன்றையும் நாம தோண்டி தோண்டி பார்க்கிற பொழுது
ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மை என்று தெரிந்தாலும் கூட இப்பொழுது அவை உண்மையற்ற தன்மையிலே நிலவி கொண்டிருக்கின்றன, மேலும் தேடி செல்ல வேண்டும் என்கின்ற நினைப்பை இந்த கதைப்பிரதியானது ஒவ்வொரு வாசகனுடைய உள்ளத்திலேயும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்தியாவிலே நான் அறிந்த வரையில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அலுவலகங்கள், குடும்ப அமைப்புகள் எவ்வாறெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை என்னுடைய பயணத்திலே நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இதனாலே வேலை பார்க்கக்கூடிய அந்த அலுவலகங்களிலே எவ்வளவு சிக்கல்கள் வந்தன. உதாரணமாக எங்கள் கல்லூரியிலே ஒருவர் துறை தலைவராக வந்துவிடுவார் என்று கருதி அவர் அளித்திருந்த ஆய்வேட்டினுடைய முடிவை கூட நிறுத்தி வைத்து விட்டார். அது உடனடியாக வெளியாகாதபடி என்னென்ன மாதிரியான சூட்சுமங்கள் செய்ய முடியுமே அதையெல்லாம் செய்தார்கள். ஒருவரை கல்லூரியை விட்டு வெளியே அனுப்புவதற்கு தேவையல்லாத விஷயத்தை எங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களே போய் நிர்வாகத்திடம் சொல்லி முறையிட்டார்கள். அலுவலகம் என்பது என்ன நோக்கத்திற்காக செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படாத தன்மையிலே அது இயங்குகிற போது குடும்பம் என்கின்ற அமைப்பையும் மற்ற நிறுவனங்களை பாதிக்கும் என்பதைத்தான் என்னுடைய வாசிப்பு பயணத்திலே நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த இதோடு நாம் நிறுத்திக்கிட்டு இதிலே பங்கேற்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய பலருடைய மனப்பதிவுகளை இப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் யார் வேண்டுமானாலும் தன்னுடைய மனப்பதிவை பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். கொஞ்சம் மைக்குக்கு நேரம் என்ன சத்தமா பேசுங்க, கேட்கும். ஐயா கேக்குதுமா? நான் இப்பொழுது எதை ஒப்பிட்டு கூற ஒரு நிறுவனம் இருந்தா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் சமுதாயத்துக்கு நம்ம
அதை எடுத்து போராடக்கூடிய அந்த தைரியம் வந்து நம்ம வளர்த்துருக்கோம். ஆறாவது பாத்தீங்கன்னா கேலண்டர் பி அப் டு டேட். அவன் என்ன பண்ணிருக்கான்னா ஒவ்வொரு நாளும் வந்து அப்டேட் ஆயிட்டேதான் இருக்கான். இந்த டைம் மொழிபெயர்க்கனாலே ஒரு புத்தகத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த புத்தகம் வரதான் தெரியும். அது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை புத்தகம் அடுத்து அவன் ஒவ்வொன்றையும் வந்து அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி அவன் கடந்துகிட்டே தான் வரான். அவர்கள் அவங்க அவங்களுடைய இந்த கதையை வாசிப்பினால் ஏற்பட்ட மனப்பதிவை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கதைக்குள்ள நிறைய கதைகள் தொடர்பு அற்றவர்களால் சொல்லப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நமக்கு எழுப்பி கொண்டேதான் இருக்கிறது. மேலும் நம்ம விவாதிக்கலாம். அடுத்தது இதுல பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் கவிதா, திருவள்ளூர் கல்லூரி. இப்போ தமிழவன் ஐயாவினுடைய பிரதிகள்ல வந்து எப்போதுமே ஒரு பன்முக பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதுல முதல்ல அவங்க தமிழ் ஆங்கிலம் கன்னடம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மொழிபெயர்ப்பு சார்ந்து ஐயாவுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் இதுல பெண்ணியம் சார்ந்த ஒரு கருத்து இருக்கு. அரசு அலுவலகமோ தனியார் நிறுவனங்களோ அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களுடைய சூழல் என்ன அப்படிங்கறத பிரதிபலிக்குது. உளவியல் சார்ந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதுபோக மறைமுகமாக இங்க தமிழ்ல மொழிபெயர்ப்பு நூல்கள் தரமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிப்படுது. இன்னொரு விஷயம், சாகித்ய அகாடமி போன்ற நிறுவனங்கள்ல பெரிய தமிழ் சார்ந்த இலக்கியம் நூல்கள் வந்து பல மொழிகள்ல வெளிவரக்கூடிய இடங்கள்ல தமிழனுக்கு மரியாதை கொடுக்கப்படல அப்படிங்கிறத ஒரு குறியீடு மூலமாக சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஐயா எந்த கதாபாத்திரத்துக்கும் பெயர் கொடுக்கல, ஆனா ஒரு மூன்று பெயர்களை மட்டும் அதுல சொல்லியிருப்பாங்க, நளினா, சர்மா, செல்வன். அந்த நளினா சர்மா அப்படிங்கிற அந்த பெயரை வச்சுதான் பிற மொழி வடநாட்டவருக்கு இந்த பெரிய நிறுவனங்கள்ல அந்த இலக்கியம் சார்ந்து முக்கியமான பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, தமிழன் வந்து அங்க ஒதுக்கப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்களா அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் எப்போதுமே தமிழ்ல தரமான மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து வரல. ஒருவேளை தமிழனுக்கு பல மொழிகள் தெரிந்திருந்தாலும் அவனுக்கு ஒண்ணு அங்கீகாரம் கொடுக்கப்படாமல் இருக்கும், இன்னொன்னு மொழிகள் தெரிஞ்ச அந்த தனிப்பட்ட நபரே நமக்கு தெரிந்த விஷயத்த நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் சில சூழல்ல இருக்கிறாங்க. இப்ப தமிழ்ல சிறந்த தலை சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிர்பார்க்கக்கூடிய தன்மையில இந்த சிறுகதைய இந்த கதையை சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னும் இதுக்குள்ள உடைச்சு பார்த்தோம்னா வேறு பல கேள்விகளையும் நமக்குள்ள எழுப்புற மாதிரி இருக்கு. இதுல வந்து இந்திய அரசியல் சார்ந்த ஒரு விஷயம், அதாவது நம்ம மொழி சார்ந்து எப்போதுமே ஒரு பதிவு ஐயாவினுடைய பதிவில் இருக்கும். மேலிடத்திலிருந்து கீழிடம் வர, அதாவது ஒரு தலைமையில இருந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வர அங்க வந்து ஒரு ஒரு அரசியல் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பூடகமா உள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து இந்த கதைகள்ல பல இடங்கள்ல வந்து ஒரு அங்கங்க வெளிப்படுத்துற மாதிரி ஒரு குறியீட்டு தன்மையில வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்கய்யா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ரொம்ப நல்லதும்மா.
ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் இப்ப இந்திரா பாரதி சாரதியே வந்து சாகித்ய அகாடமியினால ஒரு மூத்த உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. பிற மொழிகளிலே வந்து நம்ம தமிழ் மொழி படைப்புகள் மொழிபெயர்க்கப்படலை அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குது. நம்ம அகிலனுடைய நாவல் வந்து ஞானபீட பரிசு பெற்றது, அதுக்கப்புறம் நிறைய அவை பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டால் தமிழ் மொழியினுடைய சாகித்யம் எவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வந்து விடுகிறது. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் கலாச்சார தன்மை, கும்பல் மனோபாவத்தையும் அதன் காரணமாகத்தான் நாம நல்ல தமிழில் இருக்கக்கூடியவை வேறு மொழிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அவருடைய உரையாடலானது என்னுடைய மனதிலே தோற்றுவித்திருக்கிறது. இப்ப அடுத்தாப்புல வேறு நிறைய பேர் நமக்கு பேச வேண்டியிருக்கிறதுனால அடுத்து சொல்லலாம். திருநாவுக்கரசு தன்னுடைய மனப்பதிவை பதிவிடுகிறார். வணக்கம் சொல்லுங்க சார். இந்த கதைய நம்ம கவனமா மூணு பேர் வாசிச்சாங்க, நிறைய பேர் நம்ம நிறைய விவாதங்கள் கொண்டு வந்திருக்கு. இந்த விவாதங்கள் அந்த கதைக்கு உள்ளால இருந்து விவாதங்களை தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த கதையோட வாசிப்பு இன்னொரு பகுதிக்கு போகும்போது அது எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். யோசிக்கும் போது இன்னொரு அர்த்தத்தை நமக்கு தருது. அதுக்கு முன்னாடி ஒரு வாசிச்ச ஒரு கதையில பெயரும் கண்ணாடியும் அப்படின்றத ஒரு கதையில அந்த ஒரு பையனுக்கு அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிற வரைக்கும் கூட அவன் யாருன்னே தெரியல. கடைசி வரைக்கும் நின்ன பிறகாவது தெரிஞ்சிச்சான்னாக்கா அதுக்கு பிறகும் தெரியல. இதே தெரியாத தன்மை வாசகன் கிட்ட இருக்கு, இதே தெரியாத தன்மை எழுத்தாளன் கிட்ட இருக்கு. ஒரு பிரதியோட அர்த்தம் ஒரே அர்த்தத்துல தர்றதல்ல. இவங்க நிறைய பேர் பேசும்போதும் அர்த்தம் தள்ளி போடப்படுது, ஒத்தி போடப்படுதுன்றாங்க. இந்த ஒத்தி போட தன்மையும் தெரியாத தன்மையும், இப்ப நம்ம தெரிஞ்ச தன்மையோட இணைக்கிறத விட தெரியாத தன்மையோட இணையும் இது இந்த கதை. இப்ப தெரியாத தன்மையை இணைக்கிறதுக்கு என்னன்னா, அண்மையில இளைஞர்களுடைய 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுடைய கவிதைகள் தொகுப்பு ஒண்ணு சாகித்ய அகாடமியில கொண்டு வந்தாங்க. அந்த தொகுப்பு பற்றி டெல்லி மாணவர்கள் ஒரு விவாத மேடைக்கு அழைச்சிருந்தாங்க. அப்போ அந்த 25 இளைஞர்களும் கிட்டத்தட்ட அதுல கலந்துகிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நல்ல கவிதை எழுதியிருக்காங்க, அந்த கவிதை முக்கியமான கவிதையா ஒரு தொகுப்பாவே வந்திருக்கு. நான் தான் எழுதுனேன், ஆனா ஏன் எழுதுனேன்னு தெரியல. அதுக்குள்ள இருக்கிற தெரியாத அந்த இருண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருண்மை ஒவ்வொரு படைப்பாளன்கிட்டயும் இருக்கு, வாசகன் கிட்டயும் இருக்கு. இது மாறி மாறி பிரதிபலிச்சுட்டே இருக்கு. இந்த தெரியாத தன்மை இருக்கிற வரைக்கும் தான் இந்த கதைய வாசிக்கிற தன்மை விஸ்தரிக்கப்படுது. இந்த கதை இதுதான் நம்ம காங்கிரீட்டா நம்ம கொண்டு வந்துட்டாக்கா அது அடுத்த கட்ட வாசிப்புக்கு போகாம போயிடும். அந்த ஒத்திவைப்பு தன்மைய இப்ப வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசி கொஞ்சம் விஸ்தரிக்க பாக்குறோம். ஆனாலும் இது இல்ல, இன்னொரு பகுதி தெரியாத தன்மை தான் இன்னும் அதிகமா தலை தூக்குது. இப்போ எல்லாருமே குறியீடுன்னு அதிகமான அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இந்த குறியீட்டு தன்மை இந்த வெறும் மொழிபெயர்ப்போட அடங்கல, அந்த நிறுவனத்தோட அடங்கல, சமூக உளவியல வேற ஒன்னா மாத்தி கொண்டு போயிட்டே இருக்கு. இப்படி இந்த கதைய இன்னொரு பகுதிக்கு நம்ம கொண்டு பார்க்கும் இன்னொரு பார்வையில இருந்து பார்க்கும்போது இந்த கதையோட அர்த்தம் வேற ஒன்னா போகுமான்னு எனக்கு தோணுது சார். ஐயா நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயா நீங்க மியூட் பண்ணிட்டு பேசுறீங்க. அதாவது எந்த ஒரு நிலையான முடிவையும் எந்த கதை புறதியும் நமக்கு முன் வைக்கிறது இல்லை. வாசகன் தான் வந்து தொடர்ந்து தேடுதல்ல அதனுடைய ஒரு முடிவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறான். உங்க வாசக மனோநிலையில இது வேறு ஏதாவது ஒரு அர்த்த பொருண்மை நமக்கு ஒரு தளத்தை விழிக்கிறதா அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியுமா உங்களால? ஐயா இது வெறும் மொழிபெயர்ப்பு நிறுவனம், அதுக்குள்ள நசுங்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை தாண்டி சமூகத்துல இப்ப மேடம் சொன்னாங்க கொஞ்சம் முன்னாடி, ஒவ்வொரு நிறுவனங்கள்லயும் வேலை செய்யக்கூடிய மற்றவர்களுடைய அந்த வலி இருக்கு இல்லைங்களா, அது அவங்களுக்கு ஈடு செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து யார் வாசிக்க கையில எடுக்கிறாங்களோ அவங்களோட வலியோட இந்த கதை வந்து மாற்று பிரதியா மாறிக்கிட்டே வருது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நல்லது ராஜா, நீங்க சொல்லுங்க உங்க மனப்பதிவை சொல்லுங்க ராஜா. ஐயா வணக்கங்க, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுயா, கேக்குது, நீங்க பேசுங்க.
ஐயா வணக்கங்க. நம்ம வரலாறுல பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்லாம் வந்து மேலை இலக்கியங்கள் தமிழ் மொழிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திராவிட இயக்கங்கள் அது ரொம்ப சீரியஸா முயற்சி பண்ணதை நம்ம பார்த்தோம் வரலாற்றுல. ஆனா இங்கு மொழிபெயர்ப்புங்கிற ஒண்ணு நடக்கல அப்படிங்கறது அந்த அரசியல பேசுது கதை. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு இடங்கள்ல இவர் ரெண்டு மொழிபெயர்ப்பு பண்ணிட்டாரு, மொழிபெயர்ப்பு செஞ்சுடுவாருங்கிற பயத்தினால மேலை அதிகாரிகள் இவங்க பணியில் இருந்து விளக்குறதாலாம் கதை உள்ள வருது. இப்ப இவங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிந்தனையாளர் கிடையாது. அந்த மொழிபெயர்ப்பு பொறுப்பாளர் வந்து எந்த விதமான சிந்தனையும் அற்றவர். உதாரணமா சொல்லணும்னா அந்த வேலையை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் ஆற்றல் கூட இல்லாதவர். அப்படியாப்பட்டவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு பதவியாசம் மட்டும்தான் அவர் இருக்கிறவர். அவ்வளவுதான், வேலை செஞ்சா ஒண்ணு நடக்காது அப்படின்னு அங்க என்ன சூட்சமம் நடக்குதுன்னு அந்த சூட்சமத்தை கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு பதவியில் இருக்கிறவர் செய்யற ஒன்னு ரெண்டு வேலையை கூட மேலிடம் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கறது தான் அந்த கதையில வரக்கூடிய இடம். மேலும் அவர் வந்து சின்ன பையனை பார்த்து பயப்படுறாரு. அப்ப மேலிடம் வந்து என்ன பண்ணுதுன்னா மேலிடம் இந்த அதிகாரம் ஒரு சின்ன வேலையை கூட அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு கூரை பார்க்க முடியுது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மேலிடத்துக்கு இவர் எங்க பயப்படுறாருன்னா ஒரு குழந்தை, அதாவது சிறுவன் அவங்ககிட்ட வேலை செய்யற அந்த சிப்பந்தி வந்து வேலையை விட்டு நான் போயிருவாங்கும் போதுதான் எங்கடா மொழிபெயர்ப்பு நின்றுமோன்னு பயப்படுறாரு. அதுக்கு முன்னாடி மேலதிகாரிகள் எல்லாம் சொல்லும்போது மொழிபெயர்ப்பு நிக்காது நான் வேலை பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா சிப்பந்தி வேலைக்கு விட்டு நின்றுவான் அவங்க தந்தை சொன்ன உடனே மொழிபெயர்ப்பு நடக்கா நின்றுமோன்னு அச்சப்படுவார். அப்ப சிப்பந்திக்கும் இவருக்கும் மொழிபெயர்ப்பு நடப்பதுக்கான ஒரு உறவு இங்க சுட்டப்படுது. அப்ப என்ன உறவுன்னு பார்த்தா அதை யோசிச்சு பார்த்தோம்னா அது கதையில சொல்லப்படல. சிப்பந்தி அப்படிங்கிறவங்க என்னவா இருக்கிறான்னா உண்மையா இருக்கிறான். யாருக்கு? மொழிபெயர்ப்பு பொறுப்பாளனுக்கு உண்மையா இருக்கிறான். அங்க வேலை செய்யற யாரும் உண்மையா இல்லை, அவங்களா மேலிடத்தோட தொடர்புடைய இவங்க மட்டும்தான் அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் கன்வே பண்ற ஒரு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல அந்த சிப்பந்தி சொல்லக்கூடிய இடத்துல சிப்பந்தி இருந்திருக்கான். அதனாலதான் மொழிபெயர்ப்பு நிறுவனம் அச்சப்படுறாரு. அடுத்து வந்து ஓகேங்க, நன்றிங்க. அது ரெண்டு விஷயம் தான். விஷ்ணுகுமரன் நீங்க உங்க இது சொல்லலாம். ஐயா வணக்கம். எனக்கு ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க, சொல்லுங்க. அப்ப இந்த ஓகே, உங்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் நான் மதிக்கிறேன். ஆனா இந்த கதையை பார்க்கும்போது நான் ஒரு மொழிபெயர்ப்பாளங்கிற இதை வச்சு நானும் நான் அதை பேசுறேன். அதாவது ஒண்ணு, அந்த மொழிபெயர்ப்பு நிறுவனம் எங்க இருக்குது என்பது. அந்த மொழிபெயர்ப்புங்கிறது யாருக்கும் தேவைப்படாத ஒதுக்குப்புறத்துல இருக்குது இல்லையா? முழுக்க யாருக்கும் தேவைப்படாத ஒதுக்குப்புறமாட்ட இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அது அந்த இடத்துலதான் அவன் வந்து ஒரு ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வாரான்ங்கிறது ஒண்ணு. அப்போ அவன் அந்த உயர்ந்த பொறுப்புல வரக்கூடியவனா அவன் நம்பி ஒரு பையன், அதையும் நம்பி வந்து ஒரு பையன் வேலைக்கு வரான். அப்ப அவன் அந்த அவனுக்கு கொஞ்சம் போல கன்னடா அல்லது இங்கிலீஷ் அந்த அறிவை வச்சு வந்துடுறான். அதை வச்சு அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கறான் என்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அப்ப நமக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அது பிறகு என்னன்னா அங்க ஒரு வகையான மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய ஒரு வகையான அரசியல். அந்த அரசியல் வச்சு அரசியல்னா அந்த மொழிபெயர்ப்பை பற்றி தீர்மானிக்கிறது அப்படிங்கறது மிக தெளிவா இருக்குது. அப்ப இப்ப என்னுடைய நான் ஒரு மொழிபெயர்ப்பாளனாக இருக்கக்கூடிய நிலையில இருந்து பார்க்கும்போது வேற விஷயங்களையும் என் மனசுல தோன்றது. அப்ப அது மொழிபெயர்ப்புங்கிறது இந்திய சூழல், அதே போல வெளிநாட்டு சூழல் ரெண்டுனா இருக்குது. அப்போ நம்முடைய இந்திய சூழல் என்கும்போது மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்க்கும்போது ஒரு உயர்ந்த நிலைதான் இல்ல, அது அது தெளிவா காட்டுது. ஆனா அதுக்குள்ள பொலிட்டிக்ஸ காட்டுது. ஆனா நாங்க வந்து இது வெளிநாட்டு மொழி பெயர்ப்பாளர் நாங்க இருக்கிறோம். அப்ப எங்க இருக்கு? நாங்க இருக்கும்போது யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நாங்க வந்து ஒரு கவர்மெண்ட், இதேதான் நான் வந்து ஒரு வெளிநாட்டு மொழி பெயர்ப்பாளராக அல்லது ஜப்பானிய மொழி பெயர்ப்பாளராக நான் இருந்தா ஒரு குறைஞ்சபட்சம் மாசமா 3.5 லட்சமா எனக்கு வாங்க முடியும். அது அது ஒரு ஒரு விஷயம். ஆனா நம்முடைய இந்திய மொழி பெயர்ப்பாளனுடைய நிலைமை என்ன, அவனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன, அந்த மொழி இந்திய மொழிபெயர்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய இடம் எது, ரொம்ப அழகா சொல்லுது. யாருக்குமே யாருக்கும் தேவைப்படாத ஒரு மாட்டு தோளத்துல இடத்துல வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கதான் மொழிபெயர்ப்பு எங்குது. ஆனா அது ரொம்ப ஒரு அற்புதமான பதிவாக இருக்கும். யாருக்கும் மொழிபெயர்ப்பு இங்க தேவையில்லை. ஆனா மொழிபெயர்ப்பு தான் நமக்கு இந்தியா முழுவதும் அறிவிப்பறவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அந்த அறிவு பரவலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு துறை, அதாவது இந்திய மொழிபெயர்ப்பு துறையே எங்க இருக்குது? யாருக்குமே தேவையில்லாத ஒரு சாதாரண இடத்துல ஒழிச்சு போட்டிருக்கான்.
அப்ப அந்த இடத்துல ஒரு பையன், அந்த பையனுக்கு மொழிபெயர்ப்பும். அப்போ இது இது மட்டும் கிடையாது, அதாவது பல அரசாங்க நிறுவனங்கள், பல அரசாங்க நிறுவனங்கள்ல ஏதோ ஊதி நினைக்கக்கூடிய பசங்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு துறையில இங்க இந்தியாவில தான் நடக்கிறதா, ஒரு அரசாங்க துறையில என்னதான் இருக்குது என்கிறத ஒரு அற்புதமாக படம்பிடித்து காட்டக்கூடிய ஒன்றுதான். அப்படிதான் இந்த மந்திரம். நல்லது விஷ்ணுகுமரன். விஷ்ணுகுமரன் தன்னுடைய திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் தன்னுடைய மனப்பதிவை பகிர்ந்து கொண்டாரு. அடுத்தால நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு சொன்னா சொல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க ராஜா. அதிக இன்னொரு விஷயம் கூட அதுல ஊடாடுதுங்க. இப்ப அதிகாரம் அப்படிங்கறது வந்து யார வேலைக்கு நியமிக்கும், யார எப்ப வேலைக்கு நியமிக்கும், யார எப்ப வேலையில இருந்து எடுக்கும், ஏன் எடுக்குது, எதுக்கு எடுக்குது அப்படிங்கிற எந்த விஷயங்களும் ஒரு பொது நிலையில பகிரப்படவே பகிரப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இதுக்குள்ள ஊடாடுது. ரொம்ப நல்லது. வேற யாராவது? இப்போ இந்த வேலை பார்க்கக்கூடிய சிறுவன் தொடர்ந்து அதிகமான ஊதியம் வாங்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பரிந்துரைக்க வரக்கூடியவர் அவருடைய தந்தை. அந்த தந்தை ஒரு கதையை உற்பத்தி பண்ணுகிறார். இவன் முதல் தரத்தினுடைய மகன், இரண்டாவது தரமாக வந்திருக்கக்கூடிய இவனுடைய சித்தி அவனை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதற்காகவாவது அந்த சிறுவனுக்கு நீங்கள் ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த சிறுவனை நாம வந்து ஒரு கடைமட்ட நிலையில இருக்கக்கூடிய இன்றைக்கு வாழக்கூடிய இந்திய நாட்டு மக்களில் ஒரு பிரிவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நான் இது என்னுடைய உரிமை, அவனுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய நிறுவனத்தினுடைய உரிமை என்று மனதிடத்துடன் கேட்கக்கூடிய தன்மை இல்லாம, இதுகாரம் இத்தனை நூற்றாண்டுகளாக எங்களை அடிமைப்படுத்தி விட்டீர்களே, இப்பொழுதாவது எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தாருங்கள், நாங்கள் இனிமேலும் கொடுமைக்கு ஆளாக முடியாது என்கின்ற கெஞ்சக்கூடிய மனோநிலையில இருக்கக்கூடிய அந்த அடிமட்டத்து மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் இந்த கதை ஒரு ஆதங்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதோ. ஒரு புதிய கதை ஒன்றை அந்த கதைக்குள்ளேயே அப்பாவாக வரக்கூடியவர் உற்பத்தி செய்திருக்கிறார். அதனுடைய தன்மை, அதனுடைய தாத்பரியமாக இந்த அடிபட்டத்திலே விளங்கக்கூடிய மக்கள், மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கெஞ்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதையெல்லாம் நீங்க நினைத்து பார்ப்பதற்கும் இந்த கதையானது நமக்கு வாசகனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. இடைப்பெறவர்களாக சொல்லியிருக்கிற வேறு யாராவது இருந்தால் நாம் மீண்டும் கருத்தை பதிவு செய்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். இப்ப இவங்க எல்லாரும் பேசுறதை வச்சு பார்க்கும் போது இந்த மொழிபெயர்ப்பு நிறுவனம்னு தமிழர் ஐயா பேர் வச்சது காரணம், இந்திய மொழிகளுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இந்த மொழி தான் அரசியலை நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒரு ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொன்றும் தனியா இருக்கிறது. மேலே இருக்கிற தலைவர்கள் மூன்று பேரும் வந்து எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்யக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள். கீழே இருக்கிறவங்க மொழி குறித்தோ அல்லது மொழியை சார்ந்த மக்கள் குறித்தோ, அவங்களுடைய சம்பளம் குறித்தோ, அவர்களுக்கான வாழ்க்கை ஆதாரம் குறித்தோ எது குறித்தும் எந்த இதுமே பண்றது இல்லை. அவங்கள ஒரு தங்களுடைய சப்ஜெக்ட் மாதிரி வைத்துக் கொள்கிறார்கள். இந்திய ஒட்டுமொத்த அரசியலை சொல்றதபடி பார்க்கும்போது ரெண்டு ஆண்கள் இருக்குது, திமுக அண்ணா திமுகன்னு வச்சுக்கலாம். ஒரு பெண் அப்போது வந்து வந்து போவாள் என்கிற போது, பெண் ஒரு தலைமைக்கு வரா, அப்போ வர வரல, ஒரு தடவை முதலமைச்சரா இல்லாம போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கன்னடம் அப்படின்னு சொல்ற ஆங்கிலம் அப்படின்னு சொல்லும் போது இந்திய மொழி ஆதிக்கம் ஒரு குறிப்பிட்ட இந்திய மொழியையும் வெளிநாட்டு மொழியையும் மட்டும்தான் அதை வச்சிருக்கு. ஒரு ஒரு எல்லா மாநிலங்களையும் தனித்த துண்டுகளாக அவைகள் வைத்திருக்கே தவிர எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமொத்தமாக ஒரு ஒரு பெரிய தேசமாக உருவாக்குவதற்காக ஒன்றும் செய்யலை என்பதை மொழியை ஒரு குறியீடாக வைத்து தமிழர் ஐயா ஒட்டுமொத்தமான இந்தியா குறித்த அரசியலை பதிவு செய்திருப்பார்களோ என்று கூட நான் எண்ணுகிறேன். நன்றி. 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 வேற யாராவது இருந்தால் நம்ம செய்து கொள்ளலாம். நிகழ்ச்சி நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வேற யாராவது இருந்தா சொல்லலாம். சுருக்கமா சொல்லுங்க பாக்கலாம். வனிதா இருக்காங்களா?
வணக்கம் சார், நான் வரலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி என்னன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நாலு பேர் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தினுடைய நான்கு தூண், ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களாக பாக்குறதுக்கு தெரியுது. அந்த நான்கு தூண்கள்ல அந்த நாலாவது தூணுக்கு அவர் பொறுப்பாளன் பயப்படுறா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம சங்க இலக்கியத்துல வருவோம், புலவர் பாடாது ஒழிக என் நிலவரையை அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து இங்க இந்த சிறுவன், 17 வயது சிறுவன் வந்து தபாலை எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது மட்டும்தான் அவனுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி, இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை, அரசியல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை, இந்திய அரசியல் உட்பட்ட விஷயங்களை வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு துறையாக இந்த பத்திரிகை துறை என்பது இருக்கு. அதனால இவங்க வந்து இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில சொல்லுவாங்க, நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இவங்க அமைவாங்க. அதனால அவனை வந்து அந்த 17 வயது சிறுவன் வேலை விட்டு போவான் அப்படிங்கறத நினைச்சு அவர் வந்து பயப்படுற அந்த ஒரு சூழல் என்பது இன்னைக்கு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்பது பத்திரிகை துறைக்கு கொடுக்கக்கூடிய, ஊடகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடக்குமுறையோ அல்லது ஊடகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தையோ அது வந்து சுட்டி காட்டுவதாக எனக்கு தோணுது சார். நல்லதும்மா. ஆக ஒரு குறைவான பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதை பிரதி மொழிபெயர்ப்பு நிறுவனம் அப்படிங்கிறது சமகாலத்தில் வரக்கூடிய வாசகனுடைய மொழிக்கடங்கு அல்லது பேசுமொழியாக என்னென்ன மாதிரியான செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்த கதை வந்து நமக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவான உண்மையை சொல்லாமல், மேலும் வாசகனே நீ முடிவை உண்மையை நோக்கி தொடர்ந்து உன்னுடைய பயணத்தை மேற்கொள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே தான் இது அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தன்மையை சொல்லி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது கல்லூரி நிர்வாகமானது நன்றியை சொல்ல வருகிறது. கல்லூரி நிர்வாகம் அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். நன்றாகவே இந்த நிகழ்வானது நிறைவுபெற இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார் எங்கள் கல்லூரியின் வரலாற்று துறை உதவி பேராசிரியர் முனைவர் அடைக்கலம் அவர்கள். இன்றைய இந்த நிகழ்வில் தமிழவன் சிறுகதைகள் ஒரு கதை மூன்று வியாக்கியானக்காரர்களின் தலைப்பு நடந்த இந்த விமர்சன கருத்தரங்கில் விமர்சனம் அல்லது வியாக்கியானம் செய்த மூன்று பேருமே நல்ல விதமாக வியாக்கியானம் செய்தார்கள். அவர்களுக்கு திருவள்ளுவர் கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் மேலும் சிவசு அவர்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வேறு ஏதேனும் செய்திகள் இருந்தால் மேலும் சிவசு அவர்கள் இப்போது கூறுவார்கள். இல்லையெனில் மீண்டும் அடுத்த புதன் இதே நேரத்தில் நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி.